எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ், நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சமீப காலமாக நிறைய ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. தமிழில் நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி ஹைஃபை ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். அண்டு அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த பெருமை எங்களை மட்டும் சாராது, உங்களையும் போய் சேரும். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷன், உங்களோட ஊக்கம்தான் எங்களை அடுத்தடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனால் தான் நம்ம சேனல் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்காகவும் ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த ட்ரெண்டை நம்ம வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ப்ராண்டு தான். ஸோ இந்த ப்ராண்ட் இல்லாத வீடே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற பிராண்ட் தான். இதுக்கு வந்து பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் தேவை கிடையாது. அண்ட் இந்த பிராண்ட் வேறு எதுவும் கிடையாது, இது வந்து எல்ஜி. இது வந்து ஒரு கொரியன் பேஸ்ட் கம்பெனி தான் எல்ஜி பிராண்ட். அண்ட் இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரொஜெக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் தான், ஒரு ஃப்ளாக்ஷிப் லேசர் ப்ரொஜெக்டர். பட் இது வந்து டிவிக்கு இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஓஎல்இடி டிவிக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் இருக்குதுன்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. பலமுறை என்னோடய காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து டிவியில் வந்து ஹை ரெசல்யூஷன், அதாவது இப்போ நம்ம 4K இருக்கோம், அடுத்தது 8K வந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன் வந்து ஜாஸ்தி ஆகுங்க, நம்மளுக்கு ஃப்ரேம் சைஸும் வந்து பெருசாக வேணுன்ற ஒரு டிமாண்ட் வருது. முன்னாடி நம்ம வந்து டிவி சிஆர்டி மானிட்டரில் 53 சென்டிமீட்டர்ஸே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்சிடி டிவி வர ஆரம்பித்தது மார்க்கெட்டில், அதெல்லாம் 32 இன்ச்சஸ் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதிலேயே 40 இன்ச்சஸ் வந்தது, 55 இன்ச்சஸ் வந்தது, இப்போ ஓஎல்இடியில் 75 இன்ச்சஸ், 100 இன்ச்சஸ்க்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன், இந்த பிக்சல் டென்சிட்டி ஜாஸ்தி ஆக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் சைஸும் வந்து பெருசாக போயிட்டே இருக்குது. பட் இது வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது டிவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிலேயபிள் எக்யூப்மெண்ட்டாக மாறிடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அதோட மதர் போர்டாக இருக்கட்டும், அண்ட் அதோட பேக் லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சாண்ட்விச் பண்ணி ரொம்ப ஒரு தின் காம்போனெண்ட்டில் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எனாமஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இப்போலாம் வந்து ஒரு டிவி வந்து 2 இயர்ஸ் வாரண்டி பீரியட் வந்து தாண்டதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா மேலும் மேலும் நம்ம ஃப்ரேம் சைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு டெக்னாலஜி அதில் நிறைய ஃபீச்சர்ஸை வந்து திணிச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது அது வந்து ஒரு அன்ரிலையபிள் டெக்னாலஜியாக மாறிடுது டிவி. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன், ப்ரொஜெக்டர்ஸ் வந்து டிவியை வந்து வீட்டில் ரொம்ப வேகமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து பெருசாக வேணுங்கிற அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறது ப்ரொஜெக்டர்ஸ்னால் மட்டும்தான் முடியும், டிவியினால் முடியாது. பட் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இங்கே வந்து டிவி அளவுக்கு, ஒரு ஓஎல்இடி டிவி அளவுக்கு ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி அந்த டெப்த்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த க்வெஸ்டினுக்கு பதில் தான் இப்போ எல்ஜியில் வந்து ஒரு புது ப்ரொஜெக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்ஜியோட 915Q அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். இது வந்து அல்ட்ரா ஷார்ட் த்ரோ 4K லேசர் ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து செம்ம பிரைட்டான ப்ரொஜெக்டர், 3700 ANSI லுமென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் செவரில் வந்து ஒரு 7.5 இன்ச்சில் நீங்கள் வச்சாலே 120 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் வச்சிங்கன்னா அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெர்சடைலான ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அண்ட் அடுத்த வீடியோவில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை நான் அதிலிருந்து தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இதுதான் எல்ஜியோட 915Q அப்படின்ற ஒரு யூஎஸ்டி அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட எம்ஆர்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா 590,000 இவங்க செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்ஜி வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான பிராண்டுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான வாரண்டி சர்வீஸ் எல்லாமே எல்ஜி தான் பார்க்குது. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து எல்ஜியோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொஜெக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஏஜ் டெக்னாலஜி, டிவிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லா கேப்பபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அந்த பிக்சர் குவாலிட்டி, அந்த டெப்த், அந்த டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு ஒரு ஓஎல்இடி, எல்ஜியில் வர ஓஎல்இடி டிவிக்கே நீங்கள் வந்து சவால் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ப்ரொஜெக்டரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, எல்இடி டிவியில் வந்துட்டு உங்களுக்கு லைட் வந்து உங்களை நோக்கி இருக்கும், அதனால் பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கண்ணுக்கும் ரொம்ப கெடுதல், அந்த ரேடியேஷன் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேரும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரதுனால உங்களுக்கு வந்து 90% அந்த ரேடியேஷன் வந்து அங்கேயே கர்டைல் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி டிவி, ஓஎல்இடி டிவியில் பார்க்குற அந்த கிளாரிட்டியும் கிடைக்கும், உங்கள் கண்ணுக்கும் சேஃபு, ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சைஸையும் வந்து பெருசாக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் ஹால்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் ஸ்லீக்காக சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏஎல்ஆர் ஸ்க்ரீனோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, ஒரு தின் பெசலில் வச்சு போட்டிங்கன்னா, ஒரு ஓஎல்இடி டிவியை நீங்கள் வந்து மாட்டி வச்ச அளவுக்கு பக்காவாக இருக்கும். ஆஸ்தட்டிக்கலாகவும் இந்த ப்ரொஜெக்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட அந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம அடுத்த இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டலேஷன் அண்ட் ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே கேக் வாக் தான். எல்லாமே இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணிக்கும். ஸோ அந்தளவுக்கு எல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து இவங்க பவர் கார்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டராக்டிவ் ரிமோட் இருக்குது, அதுக்கான பேட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது, அண்ட் இந்த மெயின் யூனிட் இந்த ப்ரொஜெக்டர் கன்சோல் இருக்குது. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லீக் அண்ட் மினிமலிஸ்டிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில், நீங்கள் ஒரு டேபிள் டாப்பில் உங்கள் ஹாலில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அண்ட் அதை கவர் பண்ணுறதுக்கு மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு பக்கா சவுண்ட் பார் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸ், அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த தகவல், உங்களுக்கு ஒரு டிவியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு வால் மவுண்ட்டோ இல்லை ஒரு டேபிள் டாப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டருக்கு ஒரு டேபிள் டாப் மட்டும் இருந்தால் போதும், இதை வந்து சீலிங் மவுண்ட்டோ வால் மவுண்ட்லேயோ நீங்கள் வந்து இதை மவுண்ட் பண்ணவே முடியாது. இது வந்து டேபிள் டாப்பில் வச்சு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிற ப்ரொஜெக்டர்ஸ் தான் இதெல்லாம். இந்த அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸோட முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 inches தூரத்தில் நீங்கள் வச்சாலே போதும், நீங்கள் 100 to 120 inches வரைக்கும் நீங்கள் வால்லையோ இல்லை ஸ்க்ரீன்லேயோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து வர அந்த படத்தை ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் வந்து இந்த ப்ரொஜெக்டரை பொசிஷன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர் லெவல்லையும் நிறைய கேலிப்ரேஷன் டெக்னிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஜி டிவிஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், ஒன்று அந்த டிவியில் இருக்கிற கிளாரிட்டி அந்த டெக்னாலஜிக்கு, அண்ட் இன்னொன்று அதோடய யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படியே இதில் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ரிமோட் இவங்க கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ஹேண்டி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது இந்த ரிமோட், அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரிமோட்டை வந்து கொஞ்சம் கையில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அறியாமலே ஈஸியாக வந்து எல்லா மெனுஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு அழகாக போகலாம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ப்ரொஜெக்டருங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிமோட்டோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் வந்து ரிமோட் வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா கலர் டெக்னாலஜிஸையும் சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் HLG-ஆக இருக்கட்டும், HDR10+ இருக்கட்டும், இல்லை டால்பி விஷனாக இருக்கட்டும், இது எல்லா கலர் டெக்னாலஜிஸையும் இது வந்து சீம்லெஸ்ஸாக சப்போர்ட் பண்ணுது.
ஸோ இதில் கலர் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிரைட்னஸ் ஆப்டமைசராக இருக்கட்டும், இல்லை கான்ட்ராஸ்ட் ஆப்டமைசராக இருக்கட்டும். ஸோ அண்ட் கலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு அண்ட் சினிமாக்கு இந்த மாதிரி நிறைய கலர் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் ப்ரொஜெக்டர் இஸ் ரிச் இன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3-channel லேசர் ப்ரொஜெக்டர். லேசர் டெக்னாலஜியில் இதுதான் லேட்டஸ்ட்டு. அண்டு இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான இமேஜிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை அந்த பிட்ச் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை ஒயிட் லெவல்ஸாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஓஎல்இடி டிவி எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜி ஓஎல்இடி டிவி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பிக்சரில் அந்த குவாலிட்டியில் எந்த விதத்துலேயும் குறையே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஓஎல்இடி டிவி 65 inches இல்லை 75 inches பார்க்குறதோட அதே ஓஎல்இடி டிவியை வந்து ஒரு 120 inches பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமோ அதே மாதிரி அந்த மேசிவ்னஸ் எட் அந்த குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். அதே சமயம் ஒரு 65 inches இல்லை ஒரு 100 inch டிவியே நீங்கள் வாங்கினாலும் அதோட ப்ரைசிங் வந்து எங்கேயோ போயிடும் உங்களுக்கு. அண்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி எல்இடி டிவி வந்து நீங்கள் 100 inches மேலெலாம் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பட்ஜெட் எங்கேயோ போவோம், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே அந்தளவுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் அது டெக்னாலஜி வைஸ் அது ரிலையபிளாக ஸ்டேபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கூட கிடையாது. ஏன்னா ஒரு 100 inches டிவினா ஜஸ்ட் இமேஜின், அதுக்கு பின்னாடி நிறைய பேக் லைட்ஸ் போட வேண்டியது இருக்கும், அதிலிருந்து எனாமஸ் ஹீட் ரேடியேஷன் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அண்ட் உள்ள பிசிபி போர்டு இருக்குது, அது வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அது வித் ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வாரண்டி பீரியடுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான காரணமே அதுதான். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாகிட்டே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டெக்னாலஜி டிவியோட டெக்னாலஜி வந்து அன்ரிலையபிளாக ஆகிட்டே போகுது. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸ். இப்போ ஃபாஸ்ட்டாக யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் சைஸ் பெருசாக வேணும், எட் அந்த ஓஎல்இடி டிவியோட அந்த கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஃபாஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நிறைய டிவி மேனுஃபேக்சரர்ஸும் யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸ் மேலே நிறைய ஆர்என்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்கவுங்க ஸ்டைல்லே நிறைய யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இப்போ எல்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த யூஎஸ்டி ப்ரொஜெக்டர்ஸில் நிறைய ஆர்என்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎல்பி பேஸ்டு ப்ரொஜெக்டர். அண்ட் டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸ் பற்றி அவ்வளோ தூரத்துக்கு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு ஒரு தகவல், டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸில் வந்து டிஎம்டி சிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுதான் வந்து டிஎல்பி டெக்னாலஜியோட மெயின் பிரெயினே அதுதான். ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து வரும். ஸோ அந்த டிஎம்டி சிப்பு வந்து எவ்வளோ அதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட இமேஜ் அந்த கிளாரிட்டி அந்த ஷார்ப்னஸ்லாம் வந்து நிறையவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த டிஎம்டி சிப் வந்து 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வருது. ஒன்று வந்து 0.33 inch, இதெல்லாம் வந்துட்டு ஹெச்டி ப்ரொஜெக்டர்ஸ்க்கும் கீழே இருக்கிற டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ப்ரொஜெக்டர்ஸ் 720p அதுக்கு கீழே இருக்கிற ரெசல்யூஷனுக்கெல்லாம் வந்து 0.33 inch டிஎம்டி சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 0.47 inch வரும், அதுதான் பெரும்பாலும் ஃபுல் ஹெச்டி 4K அப்ஸ்கேலிங் இல்லை 4K ரெசல்யூஷன் கொண்ட ப்ரொஜெக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து 0.47 inch யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4K ஹையர் எண்ட் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்டில் இருக்கிற இந்த மாதிரி லேசர் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.66 inch வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்டர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் மென்ட் டு பி டிஎம்டிலேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெர்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மினிமம் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 90 inches டயக்னல் அண்ட் மேக்ஸிமம் வந்து 120 inches வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அண்ட் இதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K UHD 3840 இன்டூ 2160 பிக்சல்ஸ் வந்து இதில் வரும், விச் இஸ் இது வந்து ஒரு ட்ரூ 4K யூஹெச்டி ப்ரொஜெக்டர் தான். அண்ட் இதோட ப்ரொஜெக்ஷன் இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3.9 inches செவரிலிருந்து நீங்கள் தள்ளி வச்சிங்கனாலே 100 inches வரைக்கும் இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு 6-7 inches நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 120 inches வரும். அண்ட் இதில் வந்து ஆப்டிக்கல் ஜூம் வந்து கிடையாது, இது வந்து ஃபிக்ஸ்டு ஜூம் தான் இதில்.
ஸோ இதோட ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நேட்டிவாக வந்து 16:9 அண்ட் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3700 ஆன்சி லுமென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லாங் த்ரோ ப்ரொஜெக்டர்லேயும் இப்போ வர நிறைய ப்ரொஜெக்டர்ஸில் கிடையாது. வெறும் 20% ப்ரொஜெக்டர்ஸ் தான் வந்து 3500 மேலே ஆன்சி லுமென்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். பட் இதில் வந்து 3700 ஆன்சி லுமென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த 3700 லூமன்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட்லேயும் நல்ல பிரைட்டான படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்கேயும் வந்து ரொம்ப வாஷ்ட் அவுட் ஆகி அந்த பிளாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வாஷ்ட் அவுட் ஆகாது லைட்ஸில், அன்லஸ் அன்டில் நீங்கள் லைட் ரொம்ப கிட்ட வச்சுருந்தீங்கன்னா. ரெண்டாவது, இதில் வந்துட்டு நீங்கள் ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் சிஎல்ஆர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சிஎல்ஆர் ஸ்க்ரீன்ஸ் வந்து சீலிங் லைட் ரிஜெக்ஷன் ஸ்க்ரீன்ஸ். ஸோ இதுக்கு இதோட லைட் சோர்ஸ் வந்து கீழே இருந்து அடிக்கிறதுனால சிஎல்ஆர் டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து அதோட ஆங்கிள் வந்து கீழே இருக்கிற லைட்டை வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி, கீழே இருந்து ப்ரொஜெக்ட் ஆகிற லைட்டை வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த ப்ரொஜெக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அண்ட் இதோட லைட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-channel லேசர். அண்ட் இதோட லைட் சோர்ஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா அப் டு 20,000 ஹவர்ஸ் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லேசர் லைட் சோர்ஸ் வந்து இன்னும் இட்ஸ் மோர் ரிலையபிள் அண்ட் மோர் லைட் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதோட HDMI டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா HDCP 2.2 இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் கலர் டெக்னாலஜி என்ன வச்சுருக்காங்கன்னா HDR10, HDR10+, HLG, டால்பி விஷன் இது எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து ஸ்க்ரீன் கேலிபரேஷனுக்கு இவங்க வந்து டிஜிட்டல் கீஸ்டோன் கரெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் வந்து எட்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 4, 9, and 15 point வாப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்களோட பிக்சர் வந்து சரியாக உக்காராமல் கோணல் மாடலாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உட்கார வைக்கலாம். ஒரு ஒரு பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட 15 point இருக்கும். அந்த 15 point வச்சு கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள். அண்ட் இதில் வந்து பில்டின் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 40 watts இதுக்கு வந்து பில்டின் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் அளவுக்கு கிளாரிட்டி அண்ட் அந்த குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. டால்பி அட்மாஸ் பாஸ் த்ரூவோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டிஸும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இதில் என்னென்னலாம் ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்டருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 HDMI இன்புட் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து HDMI 2 வந்து EARC அண்ட் ARC ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 USB ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து USB சர்வீஸ் ஸ்லாட்ஸ் தான். இதில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்குறது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரியான டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவைஸை பவர் அப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு USB சோர்ஸ் தேவைப்படும் இல்லையா. அந்த பவரை வந்துட்டு இதிலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து USB சர்வீஸ் ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஆப்டிக்கல் டிஜிட்டல் ஆடியோ அவுட் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒயர்லெஸ்லேயும் இது கனெக்ட் பண்ணலாம். அண்ட் த்ரூ லேண்டில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். லேண்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரீமிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்பீடு வந்து நல்லா பக்காவாக இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்ட் ஆஸ் யூஷுவல் பவர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கனெக்டிவிட்டி வந்து இதுவே போதுமானதாக இருக்குது. இதுக்கு மீறி நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் நம்மளுக்கு யூஸும் கிடையாது. அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ HDMI வில் சம் அப் எவ்ரி திங். ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் ஜஸ்ட் வாலில் கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாலில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.0 நார்மல் கெயின் தான் கிடைக்கும். அண்டு அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் மேட் ஃபினிஷில் அடிச்சிருந்தா தான். நீங்கள் கிளாசி பெயிண்ட்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் ஸ்பாட்டிங் நடக்கும். அதாவது நடுவில் மட்டும் பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஸ்க்ரீன் போடுறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்க்ரீன் வந்து நிறைய ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்க்ரீன் மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் USD ப்ரொஜெக்டருக்கு ரொம்ப ஏத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா CLR ஸ்க்ரீனுன்னு சொல்லியிருக்கு, சீலிங் லைட் ரிஜெக்ஷன். சமீபமாக நாங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் ஒரு CLR ஸ்க்ரீன் வந்தது. அதை நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா யூரோஸுங்கிற ஒரு பிராண்ட் அண்ட் வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட்ஸ்னு சொல்லலாம். இவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி அந்த ப்ரைஸிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். கம்மி விலையிலேயே நல்ல ஸ்க்ரீன்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து அப்படியே ரைஸ் ஆகிற மாதிரி மோட்டரைஸ்டு ஸ்க்ரீன் தான். இதுக்கு ரிமோட் இருக்குது. அண்ட் நாங்கள் இது வந்து ரைஸ் ஆகும் போது தான் இந்த ஸ்க்ரீனில் அந்த ரிங்கிள்ஸ்லாம் பார்த்தோம். பட் ரெண்டு சைடும் வந்து ஒரு திக் கம்பி மாதிரி கொடுத்து டேப் டென்ஷன் ஸ்க்ரீன் இது. ஸோ
ஸோ அந்த டென்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிங்கிள்ஸும் கிடையாது, அப்படியே பக்கா டிவி மாதிரி, டிவியோட டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாங்கள் ஸ்பாட்லைட், பவர்ஃபுல் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு டிஃப்யூஸ் பண்ணி விடுதுன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனில். பிக்சர் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் அந்த டைமில் யூஎஸ்டி ப்ரொஜெக்டர் இல்லை, பட் லாங் த்ரோ ப்ரொஜெக்டர் தான் இருந்தது. அதை வச்சு அது வந்து டேபிள் டாப்பில் வச்சு நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஏன்னா மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து அப்படியே டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து லாங் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸ்க்கு கிடையாது. சப்போஸ் நீங்கள் லாங் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் டேபிள் டாப்பில் இருந்து வச்சு பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இவங்க வந்து கீழே இருந்து வர லைட்டை தான் வந்து இது வந்து டிஃப்யூஸ் பண்ணாமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ரீட்டைன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஹை கெயினில் கொடுக்கும். ஸோ பொதுவாகவே நீங்கள் வந்து கிரே ஸ்க்ரீன் வச்சாலே உங்களுக்கு வந்து கெயின் வந்து கம்மியாக தான் நடக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு வாலில், ஒயிட் பெயிண்ட் அடித்த வாலில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா அதோட நேட்டிவ் கெயின் பார்த்திங்கன்னா 1.0 இருக்கும். அது வந்து நார்மல். இது வந்து 1.0 ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து கிடைக்கும். ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி போனீங்கன்னா கெயின் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். 1.1, 1.2, 1.3 சொல்லி 1.8 வரைக்கும் நல்ல கெயின் கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது. விச் மீன்ஸ் அந்த ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து லைட்டை வந்து டோட்டலாக எடுத்து ரீடைன் பண்ணி அது அப்படியே இன்னும் ஜாஸ்தி லைட்டோடு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அதோட கணக்கு. ஸோ முன்னாடி இருந்த ப்ரொஜெக்டர்ஸோட அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து 1000 ஆன்சி லுமென்ஸ், 1500 ஆன்சி லுமென்ஸ் இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ டெக்னாலஜி ஜாஸ்தி ஆவாக உங்களுக்கு வந்து இன்னும் ஆன்சி லுமென்ஸ்லாம் வந்து 3500க்கு மேலே வந்துருச்சு, 4000 ஆன்சி லுமென்ஸ்லாம் வந்துடுது. ஸோ இதுக்கு வந்து ஹை கெயின் ஸ்க்ரீன் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எனாமஸ் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேருந்தே வந்துடுது. பட் இப்போ நம்மளோட நோக்கம் வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறது கிடையாது, ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து போதோ அந்த பிரைட்னஸ் வந்தாலே நம்மளுக்கு போதும். இந்த பிரின்சிபல் வந்து டார்க் ரூமில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஆனால் ஆம்பியன்ட் லைட்டில் நீங்கள் ஹால் மாதிரியோ இல்லை நல்ல ஜன்னல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, விண்டோஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஹாலில் நீங்கள் வச்சு ஆம்பியன்ட் லைட்டில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போது தேவையற்ற லைட்டை வந்து ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் அண்ட் சிஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து இந்த சீன் உள்ளே வருது. இப்போ ஹைகெயின் ஸ்க்ரீன் தான் வந்து கரெக்டாக, அதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்க்ரீனாக, நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஸ்க்ரீன் வந்து ஹைகெயினில் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போது ஒரு லெவலுக்கு மேலே, இப்போ 1.3 கெயின்க்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஹைகெயின் ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1.5, 1.6, 1.8 இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும், உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டட் லைட் வந்து நல்லா வரும். பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு சென்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் கொஞ்சம் சைடில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பிரைட்னஸ் வந்து 50% கம்மியாயிடும். நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் நின்று பார்த்தாலும் சரி, இல்லை ரைட் சைடு கார்னரில் நின்று பார்த்தாலும் சரி. ஸோ வியூயிங் ஆங்கிள் வந்து ஒய்டாக இருக்காது, அது அப்படியே நீங்கள் கெயின் வந்து ஜாஸ்தி ஆக ஆக நேரோ ஆகிட்டே போயிடும். ஸோ இது ஒரு பிரச்சனை ஹை கெயின் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ நான் இருக்கிறதுலேயே ஹை கெயின் ஸ்க்ரீன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு மூணு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிறீங்க? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டார்க் ரூமில் செட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரே ஸ்க்ரீனோ இல்லை ஒயிட் ஸ்க்ரீனோ நீங்கள் போடலாம். ஏஎல்ஆர் அண்ட் சிஎல்ஆர் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஹாலில் போடுறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் போடுற ப்ரொஜெக்டரும் லாங் த்ரோ ப்ரொஜெக்டர்னால் ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் நீங்கள் போடலாம். ஏன்னா ரூமில் இருக்கிற ஆம்பியன்ட் லைட், அதாவது ப்ரொஜெக்டர்லேருந்து டைரெக்டாக அடிக்கிற லைட்டை தவிர்த்து அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் இது கட் பண்ணி எடுத்துரும். ஸோ ஏஎல்ஆர் போடுறது கரெக்ட். அண்டு நீங்கள் சிஎல்ஆர் வந்து இந்த சூழ்நிலையில் போட முடியாது. சிஎல்ஆர் வந்து எதுக்குன்னா அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸ்க்குன்னு பிரத்யேகமாக வர ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் நீங்கள் ஹாலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிஎல்ஆருக்கு போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம், நம்ம என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம் அண்டு எந்த மாதிரி சூழலில் அந்த ஸ்க்ரீனை நம்ம போடுறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோட்டரைஸ்டு ஸ்க்ரீன் போடலாமா,
அதாவது கீழே இருந்து மேலே போகிற மாதிரியும் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து கீழே ஸ்க்ரீன் வந்து ரிசைட் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன்ஸும் இருக்குது. அது மேனுவல்லையும் இருக்குது, மோட்டரைஸ்ட்லேயும் இருக்குது. இதே மாதிரி ஸ்க்ரீனோட ஃப்ரேம், அந்த பெசல் சைஸ், அதாவது அந்த ஃப்ரேமோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நிறைய வேரியன்ட்ஸில் இப்போ வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தின் திக்னஸில் வர ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அது பார்க்குறதுக்கு ஆஸ்தட்டிக்கலாக லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு எல்இடி டிவியை நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து மொபைல்லே வந்து ஃப்ரேம்லெஸ் மொபைல் வந்துருச்சு, பெசலே வந்து இல்லாமல் இருக்கும். பட் ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரேம்லெஸ்ஸாக போகிறது வந்து அந்தளவுக்கு எனக்கு அப்பீலிங்காக தெரியல. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் பெசல் வந்து தின்ன 1 சென்டிமீட்டர் பெசல்லாம் வச்சு அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் லுக் வைஸ் வந்து அப்படியே ஓஎல்இடி டிவி பெரிய ஸ்க்ரீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஏறக்குறைய இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீச்சர்ஸும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதனா விட்டுருந்தேன்னா நீங்கள் தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிடிச்சிருக்கு, இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்டு நீங்கள் சப்போஸ் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நாங்கள் ஆல் ஓவர் சவுத் இந்தியா நாங்கள் வந்து இது பார்சல் அனுப்புகிறோம். அண்டு சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாக் இன் பண்ணி எங்களோட ஷோரூம்லேயே நீங்கள் வந்து விசிட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரை வாங்கிக்கலாம். ஸோ எப்படி ஒரு சிஆர்டி டிவிஸ்லேருந்து நம்ம வந்து எல்சிடி டெக்னாலஜிக்கு மாறணுமோ, இன்றைக்கி வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% சிஆர்டி டிவியை தூக்கிட்டு எல்லோரும் எல்சிடி டிவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதையும் வந்துட்டு மாற்றி எல்லார் வீட்லேயும் வந்துட்டு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு 50% பீப்புள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர்ஸ் தான் நிறையா வரப்போகுது. அண்டு அது வந்து ஒரு நல்ல நகர்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு டிவியில் அந்த ஓஎல்இடி டிவியோட அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம அழகாக இதுலேயும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த டெக்னாலஜி வந்து ஜாஸ்தி போயிட்டே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் எங்கள் ஷோரூமுக்கு நீங்கள் வாக் இன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.